ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्ताम् अध्ये गुरुपरम्पराम् अङ्गणिडुमगिल्पुडिचूडयोत्तियन्नुम् अणिनगरत्तुलगणित्तुम् विळक्कुम् ज्योति வெங்கதிரோங்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுவும் முயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குரோகன் குளிரக்கானே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயல்வரமதி நலம் அருளினன் எவனவன் மயல்வர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி சூதரன் மகனே வெங்கடநாத செல்வம் இறங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகளா இளங்கட்டும் என் மனதில் என்றும் பாதுகாச கஷ்டம் அடித்தளம் ஆயிரம் சித்திர பத்தி ஒலி ஓவிய படலம் ஒலியே ஓவியமாக கவிதைக்கு அழகே சொற்கள் சொந்தங்கள் எனவே அப்படிப்பட்ட இந்த சொல் விளையாட்டு பதம் எழுத்து ஒலி வைத்துக்கொண்டு சித்திர பத்தியை அனுபவிக்கிறார் கவிபாத்திர சிம்மம் அல்லவா. நாம் ஓரளவுக்கு இதனுடைய தர்க்க விசேஷங்களை சுருக்கமாக பார்த்து மகிழ இருக்கிறோம். வினோதமான உலகங்களின் விஜயாம் இறைவன் பாதுகையில் விளங்குகின்றான் வியப்பளிக்கும் மணி பாதுகையை பணிகின்றேன். சித்திர பத்ததி விசித்திர பத்ததி இது விசித்திர ஜெகதாதாரோ விஷ்ணுர் எத்திர பிரதிஷ்டிதா என்று சுவாமி பேசுகிறார். வினோதமான உலகங்களில் விதையாம் இறைவன் பாதுகையில் அலைகளா விளையாட்டுடையான் அல்லவா விளங்குகின்றான் வியப்பளிக்கும் மணி பாதுகையை பணிகின்றேன். 912 பரமன் நான்கு எங்களிலே பால்பொன் பாசி கருமையென நால்வகை நிறங்களில் பாதுகையே நான்கையும் ஒன்றாய் நீ தரித்தாய். பால் வண்ணம் பொன் வண்ணம் பாசி வண்ணம் கருமை வண்ணம் என நான்கு இரண்டுகளே நான்கு விதமாக காட்சியெடுத்த எம்பெருமான் இந்த பாதுகை நான்கையும் ஒன்றாக காட்டுகிறது. 913 அசுரர்கள் சுரர்கள் உனை வணங்க அசுபங்கள் அகற்றும் அடித்தளமே அசையும் அசையாதளவெல்லாம் அடிநிலையை உனையே ஆதரிக்கும். நம்முடைய சுபங்களை காத்து வைக்கும் வல்லமை பெற்றது உலகில் சராசரம் யாவும் நடப்பனவோ நிற்பனவோ அதையே ஆசிரியத்து நிற்கக்கூடிய ரங்கநாத பாதுகை எம்பெருமானோடு எம்பெருமானுடைய திருவடியையே ஆசிரியக்கூடியது. மங்கள வெள்ளத்தை பெருக்குவதால் ஜனன மரண தொடர் வருவதால் சாபமும் பாகமும் விலகுவதால் பாதுகை பிறட்டி போல் சாதகமே. 914 இது மங்கள வெள்ளத்தை பெருக்குவதால் ஜனன மரண தொடர் அறுவதனால் சாபமும் பாபமும் விலகுவதால் பாதுகை பிறட்டி போல் சாதகமே. பாதுகை பிறட்டி போன்றது சுப ஆற்று வெள்ளத்தை பெருகச் செய்வது சம்சார சங்கிலியை முடித்து வைப்பது பாபங்களை போக்குவது நமக்கு சாதகமாக அமைவது புருஷகாரத்துவம் அல்லவா. 915 கதிவேறு கற்றவன் யான் என்பதால் கரைகாணா கடலிலே கால் தோய்வதால் கலங்கியே நிற்பவன் ஆகிவிட்டேன் கண்ணனின் பாதுகையை சரணடைந்தேன். கதிவேறு கற்றவன் யான் என்பதால் கரைகாணா கடலிலே கால் தோய்வதால் கலங்கியே நிற்பவன் ஆகிவிட்டேன் கண்ணனின் பாதுகையை சரணடைந்தேன். எனவே உருண்டுகள் வேண்டாம் இலாநடி சேர்ந்தாக்கி ஆண்டு விடும் பயில எனவே திருவடியை சரணம் அடைந்தேன் திருவடி நிலைகளை சரணம் அடைந்தேன். 916 மரணம் வருகையில் மயக்கம் மிகுகையில் மணியே பாதுகை தாயே
உயர்வான் பரமனை ஒளிமலர் கண்ணனை உதித்திடச் செய்திடுவாயே. மரணம் வருகையில் மயக்கம் மிகுகையில் மணியே பாதுகை தாயே. உயர்வான் பரமனை ஒளிமலர் கண்ணனை உதித்திடச் செய்திடுவாயே. சிந்தாமரை கண்ணா, என்னுடைய இறுதி காலத்திலே என் முன் வர வேண்டும், அதற்கு பகுதியை நீ உதவ வேண்டும். 917 எதை அடைவாரோ, எது தாங்குகிறதோ, எதனால் பயணமோ, எது அவர் பொருத்தோ, எது அவர் உடைமை, எது அவர் பெருமை, எதை அவர் அளிப்பார் அது பாதுகாக்கும். 917 எந்த பாதுகையை விஷ்ணு அடைகிறாரோ, இது விஷ்ணுவை தாங்குகிறதோ, இது விஷ்ணுவால் சஞ்சாரிக்கிறதோ, இது விஷ்ணுவின் பொருட்டே என்று இருக்கிறதோ, எது விஷ்ணுவிடத்திலே தோன்றி அவருக்கே அதீனமாக விளங்குகிறதோ, எது விஷ்ணுவுக்கு கௌரவம் பெற்று தருகிறதோ, எதை அடைவாரோ, எது தாங்குகிறதோ, எதனால் பயணமோ, எது அவர் பொருட்டோ, எது அவர் உடைமை, எது அவர் பெருமை, எதை அவர் அளிப்பார் அது பாதுகாக்கும். இதை விட அழகாக பாதுகை பெருமையை சொல்ல முடியாது. அகலமானவனை அருளிடச் செய்த அரிய பாபங்களின் கருவாய்க்கும் தாய் நீயே. அடித்தளமென்னுகை அம்பருக்கென்றும் அறாத திருவுடை தானமதன்றோ. அதரமானவன் அருள செய்த அரிய பாபங்களின் கருவாய்க்கும் நீயே. அடித்தளமென்னுகை அன்பருக்கென்றும் அறாத திருவுடை தானமதன்றோ. உன் ஸ்மரணம் பாபத்துக்கு பிராயச்சித்தம். அதனால் உன்னை எப்பொழுதும் சித்தத்திலே அராத ஸ்ரீ தெரியாமல் இணைத்து வைத்திருப்பார்கள். உன்னை லக்ஷ்மணா லட்சுமி சம்பன்னா அராத திருவுடைத்தானம். அற்புதமான வரிகள். ராமனின் பாதுகை ஒளியாலே தேவரும் பாவங்கள் கவிவார்கள். நான்முகன் நாரணன் திருவடியில் தானுகந்தளித்த பொற்பாதுகமே. சூரிய ஒளியையும் மிஞ்சுவதாய் ஆரியர் வீரியம் மிஞ்சுவதாய் சிவனையும் அணைத்தது சுகமதையே தந்தது பாதுகை சகத்திற்கே. 2019 இது. ராமனின் பாதுகை ஒளியாலே தேவர்கள் பாவங்கள் கவிவார்கள். ராமன் திருவடி அழிந்த பாதுகை ஒளியினாலே தேவர்கள் எல்லா பீடைகளிலும் இருந்து வெளிவெற்றார்கள். அந்த தங்கப்பாதுகை பிரம்மாவால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ருத்ரனை காப்பது, சூரியனுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியது, சிவனையும் அணைத்தது. எனவே ஜகத்துக்கே பாதுகை யோகக்ஷேமத்தை அழுவது. ராமனின் பாதுகை ஒளியாலே தேவரும் பாவங்கள் தவிர்கார்கள். நான் முகன் நாரணம் திருவெளியில் தான் முகன் தளித்தவர் பாதுகமே. சூரிய ஒளியையும் மிஞ்சுவதாய் யாரியர் வீரியம் மிஞ்சுவதாய் சிவனையும் அணைத்தது சுகமதையே தந்தது பாதுகை சகத்திற்கே. 2020 தூயப்படிங்கெனும் அல்லிதயம் கொண்ட நாதமுனிகளின் யோக உரு தமிழ் பாசுரங்கள் கொண்ட கோபனவன் என தோன்றியம் அடிகளில் சேர்ந்தனை. தூயப்படிங்கெனும் அல்லிதயம் கொண்ட நாதமுனிகளின் யோக உரு தமிழ் பாசுரங்கள் கொண்ட கோபனவன் என தோன்றியம் அடிகளில் சேர்ந்தனை. கோபன்னா சடகோபன். யோகமாக யோகத்திலே ஈடுபட்ட நாதமுனிகளுடைய திருமுகத்திலே தோன்றிய சடகோபன் 4000 நாதனுக்கு 4000 அளித்தான் என்று பேசுவார்களே, அப்படிப்பட்ட அந்த சடகோபன் என்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே அடுத்தது பாதுகையே பரம பக்தியின் எல்லை பாதுகாக்குமே பாதத்தின் மென்மை பாவக்கடலை குடிக்க வல்லதாம் அதுவை பரமா தனக்கு விரும்பே. பாதுகை பரமபதத்தின் எல்லையாக இருக்கிறது. அதுவே
எம்பெருமான் திருவடியை பாதுகாக்கக்கூடிய காப்பாளனாக இருக்கிறது. பாவக்கடலை குடிக்க வல்லதாக இருக்கிறது. பரமனுக்கு புதுமையான விருந்தாக இருக்கிறது. பகல் அவன் ஒளியுடைய பாதுகை தன்னை பகவான் அண்டியே பாரதில் பயணோ. பண்ணினாய் புண்ணியம் பாதுகையே நீ என் பணியேற்றிடும் வந்தனையே, என் பணியேற்றிடவும் வந்தனையே. என்னுடைய கைங்கரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பாதுகையே, சூரிய ஒளியைப் போல விளங்குவாய். பகவானை அண்டி பகவானுடைய சஞ்சாரத்திலே துணையாக இருப்பாய். பாதுகையினிய போனகம் எனக்கே பல்வகை நிலையிலும் ராமன் உகப்பே. உலாக்கள் தன் நிலையை ஒட்டி நடந்தது உத்தமமான சிம்மாசனம் கொண்டது. 1023 இது. பாதுகைதான் உண்ணும் சோறு பருவம் நீர் தின்னும் வெற்றிலையாக இருக்கிறது. ராமன் உகந்ததாக இருக்கிறது பாதுகை. உலாக்களிலே ஒட்டி நடந்ததாக இருக்கிறது. உத்தமமான சிம்மாசனத்திலே அமர்ந்தது. இப்படியாக பாதுகையை 1923 கொண்டாடுகிறார். சித்திர பத்ததியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1924 பதவி மறுத்த பரதனை தொடர்ந்தே பாதுகை நடந்தது பல நலன் அளிக்க. பாரோல் வாழச் செய்திடவல்ல பாதுகை ராம காவிய மூலம். பாதுகைதான் உயரடி சுடரடி தொழுதரன் மனை என்று சரணாகதிதான் சாஸ்திரமாக விட்டுக் கொண்டு ராமாயணம் மிளிர்கிறது, ஒளிர்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது. ஆகவே பாதுகைதான் கதாநாயகனாக இருக்கிறது. விண்ணவர் உக்கவே நன்னலம் தருமே, வேண்டியதை வேண்டியவர் கழித்திடுமே. தாயினும் இதமாய் தரும் கட்டளைகள் வேதத்தின் வழியே விளங்கு பாதுகையே. தாயினும் இதமாய் தரும் கட்டளைகள் வேதத்தின் வழியே விளங்கு பாதுகையே. விண்ணவர்கள் மன்னவர்கள் அனைவரையும் என்னவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதுகை. தாயினும் இதமாக உலகத்திற்கு நன்மையை புரிந்தது. 1926 பரதனால் பூஜை பண்ணப்பெற்றது பாவியர் தமக்கும் பாவனமானது. பதும மலர்களால் பரவப் பெற்றது பாதுகை ராமனை பணிந்தேன் யானே. எனவே இந்த சித்திர பத்தியிலே முக்கியமானது சொல் அலங்காரம். முரணணி யமகம் திரிபு என்றெல்லாம் சொல்லுவார்கள். முன் பின்னாக வந்தாலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. மாறி மாறி ஒரு வரியே மீண்டும் திருப்பி எழுதினால் வரக்கூடிய அற்புதமான மற்றொரு பொருள். இப்படியெல்லாம் அழகாக அமைக்கிருக்கிறார். அப்படிப்பட்ட சித்திர பத்தியத்திலே நாம் பொருளை மட்டும் மேலோட்டமாக பார்த்து வருகிறோம். நீரே அருந்தும் நீர்மயர் நினைவே, மணி பாதுகையே மாலைகள் உகப்பாய், மால்வோழல் மாலு கேற்ற நடையினாய், மனம் போல் அளிக்கும் கற்பகத்தருணி. வெறும் நீரை மட்டுமே பருகிவிட்டு தன்னுடைய மனதையெல்லாம் எம்பெருமானத்தில் ஒப்படைக்கக்கூடிய மிகச்சிறந்தவர்களுடைய நினைவாக இருக்கக்கூடிய பாதுகை. மாலைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது, பாமாலை ஏற்றுக்கொள்ளுகிறது, பூமாலையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. மாலோலன் நடக்கேற்க மாலுக்கு நிற்கிறது. எனவே கற்பக தருவாக இருக்கிறது. வேண்டியவருக்கு வேண்டியபடி அளிக்கிறது. பரமபதன் பாதுகை பாபம் போக்குமே, பரமதையே அவன் பதனையே புகழாகும். பரமபதன் பாதுகை பாக்கம் பாபம் போக்குமே, பரமதையே அவள் பதனையே புகழாகும். பரித்தமாக்கும் பரமசுலபம் அவள் எளிமையல் அவளே ஏற்றமானவளே, எளிமையல் அவளே ஏற்றமானவளே. 1928 பாதுகையானது பாவத்தை போக்கக்கூடியது. தயையே உருவானது. எளிமையாகவும் இனிமையாகவும் தூய்மையாகவும் நன்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கக்கூடியது.
அடுத்து 929 930 பாசுரங்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. பாசுரங்கள் அதாவது வடமொழி பாடல்கள் இரண்டு விதமாக இருக்கும். அந்த பாடல்கள் இரண்டு விதமாக இருக்கும், வெவ்வேறு சொற்கள் கலந்திருக்கும், ஆனால் பொருள் ஒரே மாதிரியாக வரும். இது மிகவும் கடினமான ஒரு கவிஞர்களுக்கு ஒரு பெரிய சோதனை. ஆனால் நம்முடைய ஒரே இரவிலே 1000 பாசுரங்கள் பாடிய சுவாமி அல்லவா, இவருக்கு எல்லாமே அகதீத கடனா சாமர்த்தியம் உடையவர். எனவே இந்த சதுரங்க குதிரை பந்தம், சதுரங்க குதிரை பந்தம் என்ற ஒரு நிலையிலே 929 930 அமைக்கப்பட்டிருக்கிறது. திரகசாம் சதாராத்யா விகதாகதாமதா சத்பாதுகே சராசாமா ரங்கராஜ பதன்னய சிதா சமய ராஜப்பா கதாராம் ஆதகே கவி துரஹம்சாம் சன்னதாதா சாத்யா தாபக ராசரா என்று இரண்டு விதமாக கவிகள் இருக்கிறது. ஆனால் பொருள் ஒன்றாக அமையும்படி அமைத்திருக்கிறார். இங்கே நாம் நம்முடைய அடித்தளம் 1000 பார்க்கிறோம். இரண்டு வாட்டுக்கும் இரண்டும் ஒரே பாடல். செடியாயவள் வினைகள் போக்கும் அற்பாதுகையை நடைநாதன் நல்லவரை காத்திடும் ஒரு வேகம் ஒளியோடு ஒளியானாய் உன்னடியார் தமைக்க அப்பாய் நடையானின் நலையதையே நயமாக்கும் நீ செடியாய வல்வினைகள் போக்கும் அற்பாதுகையை நடைநாதன் நல்லவரை காத்திடும் ஒரு வேகம் ஒளியோடு ஒளியானாய் உன்னடியார் தமைக்க அப்பாய் நடையானின் நடையதையே நயமாக்கும் நேயம் நீ 931 திரும்பிடும் வண்ணம் விளங்கும் பாதுகையே உலகங்கள் எல்லாம் உயிரும் உன்னால் மாபெரும் கவிஞரும் மயங்குவர் சிகைத்தே ஒளி ஒளி உடையாய் உயர் பாதுகையே உலகத்துக்கெல்லாம் காப்பாளனாக தந்தையாக தாயாக எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணாள் என்று எல்லாமாக இருக்கக்கூடிய பாதுகை ஒளியும் உடையது ஒளியையும் உடையது. இது அடிக்கடி நாம் பார்த்தோம். 932 புலநடக்கம் காணாத முமுட்சிகளை காத்தலும் மோட்சம் அடைய வேண்டும் என்று எண்ணுபவர்களையும் காப்பாற்றும் புண்மை நோய்களை போக்கடிக்கும் பிரபன்மல்களை அரவணைக்கும் சரணாகதிகளை காக்கக்கூடியது பிரம்மகத்திதனை மாய்க்கும் முன்னோர்கள் முடியவரும் பெரிய ஊனமாயன செய்யும் ஊனக்காரர்கள் வேணும் என்று சொல்லி பெரிய பாவத்தையும் போக்கக்கூடியது இன்னோர்கள் முடியாதே வணங்கக்கூடியது கரைகானா கருணை கடல் பாதுகை முன் தோன்றட்டும் என் முன்னாலே அந்த அற்புதமான பாதுகை தோன்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். பல நடக்கம் காணாத முமுச்சுகளை கத்தலும் புண்மை நோய்கள் போக்கடிக்கும் பிரபன்மர்களை அரவணைக்கும் பிரம்மகத்திதனை மாய்க்கும் முன்னோர்கள் முடிய வரும் கரைகானா கருணை கடல் பாதுகை முன் தோன்றட்டும் அகாரமானவன் பாதத்தின் மொழியாய் அர்ப்பணித்தவனை ஆதரிக்கும் தீர்த்தம் அகில உலக இரட்சை பாதமலர் காத்து விளங்கும் பாதுகை என்னை உயிர்த்தே அகார வாட்சியான எம்பெருமானுடைய பாதத்தின் ஒளியாக இருக்கிறது. உலகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை அது காக்கட்டும் உயிர்விக்கட்டும் என்று பேசுகிறார். 934 மூண்டிடும் சினத்தையும் தவிர்த்திடச் செய்தே முழு ஒளி தருவது பகவான் பாதுகை இழிந்தவன் தனக்கும் பரிந்தமளிக்கும் திருவடி தீர்த்தம் தங்கையை உடைய எவ்வளவு பெரிய ஆபத்துக்களும் சினங்களும் கோபதாபங்களும் ஏற்பட்டாலும் அத்தனையும் மாற்றி இழிந்தவன் தனக்கும் பரிசுத்தம் அளிக்கக்கூடியது சிவன் எப்பொழுதும் அண்டி இருக்கக்கூடிய சிவனை திருவடி தீர்த்தன் கங்கையை உடையான் என்று பேசுகிறார். அவன் கங்கையை உடையவன் ஆனால் எம்பெருமான் திருவடி தீர்த்தனாக இருக்கிறான் என்பது அருமையான வார்த்தை. 935 பாதுகையின் பயணம் பறந்து பட்டது பக்தன் நீதி பாதைகளை அழிப்பது ஐஸ்வர்யம் மிக்கது ஆனந்தம் அருள்வது காமனார் காதை போல் பாதுகை என்பை எம்பெருமான் எப்படி நமக்கு எல்லாமாக இருக்கிறானோ அதுபோல பாதுகை இருக்கிறது.
பாதுகையின் பயணம் பறந்துபட்டது, பக்தரின் நீதி பாதைகளை அழிப்பது. ஆதி தெய்வீகம், அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம் என்று அத்தனையும் போக்கக்கூடியது பாதுகை. வரிவ சூழித்தது வகையில்லாத விஞ்ஞானம் அளிப்பது கண்ணையே தருவது, பாவம் அளிப்பது பயணம் செய்வது உபாயமாகி ஒன்று இணைப்பது பாதுகை. அயோத்தியிலே ஆட்சி செய்யும் பொழுது வரிவசூலித்தது வசையில்லாதது ஞானம் அளிப்பது தன்னையே தருவது பாவம் அளிப்பது பயணம் செய் உபாயவாதி ஒன்றிணைப்பது பாதுகை. 937 முனிவரின் முடிப்படி ராம பாதுகை கானகம் நடந்தது யாகம் காக்கவே சுபாவு மாறீச்சல் போரில் கலந்தது வேதியர் பக்தரின் தோன்றும் வந்தது. சுபாவு மாறீச்சருடைய யாகத்தை காக்க யாக சம்ரக்ஷணம் ராம பாதுகையாக விளங்கி முனிவர் செய்த யாக சம்ரட்சணத்தையும் காப்பாற்றியது எல்லாவற்றையும் பாதுகை மேலே ஏறிட்டு பேசுகிறார் சுவாமி. நாடகமாக்கலே அக்கலே நாடகம் நடிகனோ நடிகனா நாயகம் ரங்கனே. ரங்கநாதன் யார் என்று கேட்டால் இயக்குனரா, நடிகரா, பார்வையாளரா, இசையமைப்பாளரா, நூலக்கதை ஆசிரியரா, யார் இவர்? உலகம் யாவையும் தாமல் ஆற்றலும் நெளிவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடைய நாடகம் மாக்கலே அக்கலே நாடகம் நடிகனோ நடிகனா நாயகன் ரங்கனி. அந்த ரங்கனங்கே அமர் அரங்கத்திலே அலங்கார நடை தந்தான் பாதுகையே உன்னிடம். ராமனாக லட்சுமணாக இருந்து ராமனாக இருந்த பொழுது யாக சம்ரட்சம் செய்த பொழுது அந்த ரங்கனங்கே அமர் அரங்கத்திலே சுபாவு மாறி செல் வருகிறார்கள். அலங்கார நடை தந்தான் பாதுகையே உன்னிடம் உன்னையன்றி வேறு எவர் அதை ஆற்றுவார் உருப்படியாய் முனியாகம் சுகமாக மாற்றுவ உருப்படியாய் முனியாகம் சுகமாக மாற்றுவ. அதுவே யாக சம்ரட்சணம் செய்யத்திலே பாதுகைக்கு பங்கு உண்டு என்கிறார் சுவாமி. இங்குமங்குள் ஊதியை காக்கும் கடமையாளர்களை தேவரை காக்கும் பக்தரை உயர்த்தும் பாவத்தை எரிக்கும் பரமனின் பலங்களை காக்கும் பாதுகை பல்வகையான பணிகளும் புரியும் அகம் சர்வம் கரிசியாமி. எல்லா கைங்கரிகளின் குற்றே விலங்களை கொள்ளாமல் போகாது என்று கேட்டார்கள். இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் எம்பெருமானை எம்பெருமானுடைய புகழை எம்பெருமானுடைய பெருமையை காப்பாற்றக்கூடியது, கடமையாளை காப்பாற்றக்கூடியது, கர்மயோகிகளை காப்பாற்றக்கூடியது, தேவர்களை காப்பாற்றக்கூடியது, பக்தரை உயர்த்துவது, பாவத்தை எரிப்பது, இவருக்கும் மேலே பரமனின் பாதங்களை காப்பது, எனவே பல்வகையான பணிகளும் புரியும். இந்த 939 பாதுகாசகம் எப்படி இருக்கு பாருங்கள். பாத பா 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 பாத பா. இதுதான் பாடல். சித்திர பத்தியிலே இப்படி சொற்களுக்கு அவ்வளவு வருகை கொடுத்திருக்கிறார். 940 பாதுகை பட்டனே சித்த காலத்தில் பாங்கான மண்டபம் ஒளியால் உயர்ந்தது போயிலே பொலிவுற்ற ராமனின் பாதுகை புருஷகாரம் செய்தே தீனரை காத்தது. எனவே பிராட்டி போல புருஷகாரம் செய்த புருஷகாரத்தும் செய்ததும் பாதுகைதான் என்கிறார். அல்லது எல்லா விளையாட்டுடைய பாதுகை அரக்கர் அழிவினை வேகப்படுத்துமே ஆசிரமங்களை அணிவித்தருவுமே அரங்கன் அரண்மனை அழுகிராணியை பாதுகையினுடைய பல்வேறு வடிவங்களை காட்டுகிறார். அழகிலா விளையாட்டுடைய பாதுகை அரக்கர் அழிவினை வேகப்படுத்தக்கூடிய பாதுகை ஆசிரமங்களை அரவணைத்தொடரும் பாதுகை அரங்கன் அரண்மனை அழகு ராணியான பாதுகை பிராட்டியின் உயிர் துணையே பேரு செல்வியல் வேதாந்த விழுப்பொருளை கலந்து நிறைந்த சாட்சி காட்சிகளே மென்மையான நிலையெழிலால் மேலி எழுப்பு மேலியிலே எழுப்பொங்கும் மென்மேலும் மற்றொண்டால் மேன்மயலே உனை அடைவே. பாதுகா கைங்கரியம் வேண்டும் என்று கூறுகிறார் சுவாமி. 943 புன்னரியாசனம் அமர்ந்தவள் நீயே போற்றுவோர் நினைவதே ஞானம் அளிக்கும் பிரமன் சிவம் போற்றிடும் பரமபதம் நீ ராமனின் பாதுகம் ஸ்ரீராமஜயமே. 944
அது ஒன்றுமில்லாத ஆட்சியர் நமக்கே மறுபடியும் ரவித்ரும்பமுடன் கம்சமயம் காமம் ஒழித்துட்டாய் ஒப்பற்றோய் ராமபாதுகையில் ஒன்றும் குறைவிலாய் உன் காப்பை அருள்வ. எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியது பெற்ற தாயின் ஆயின செய்யும் என்று சொல்வது போல ஆட்சியருக்கு மறுபிறவி துன்பம் கம்சபயம் காமம் எல்லாத்தையும் ஒழித்துதான் கிருஷ்ணாவதாரத்திலே அங்கும் பாதுகை உண்டு என்று பேசுகிறார். 945 திருளரக்கர்களை ஒளியால் ஒழிப்பாய் அடிகளே பிரமன் முதலானோ ராமன் அடிகளின் நிலைகளானால் என் பாவங்களையே போக்கிட வேண்டும். துயரடி சுடரடி சுடரடி 946 பாதுகையே நின்னருளால் என்ன இல்லை என்பவதே பழுதற்றாய் பருகுத்தம் உன்னவையும் நிரம்பியதே உத்தமரின் கூட்டத்தால் உன் பெருமை அவன் பெருமை மென்மேலும் பெருக்குகிறாய் மென்மையிலே மென்மேலும். சத்சங்கத்தை பெருக்கக்கூடியதே பாதுகை முன்னிலை வகிக்கிறது. 947 பாதுகை ஏனிந்தன் துணிவினை வியக்கின்றேன் பரதன் பக்தனின் பிடிவாதமாக இருக்காய் செல்வியே புதியவரே செல்வியாம் நடையினிலே ஆள்பவளே அச்சனையால் அடிமகர்கள் உடையவளே. பரதனோடு உடனிருந்து நீ ராமனுக்கு இலக்கை செய்தாய் பஜனை கூறியது லட்சணம் செய்வது எளிமை இனிமையானது நியமனம் செய்வது நீர் சுகம் தருவது எல்லாம் அமறிவது இறமையதை தன்வசமாக்கிக் கொள்ள வல்லது தண்ணீர் இல்லாத புகழ் உடைத்தது பதமதை காக்கும் பாதுகையாவதால் பாதுகை என்னொன்பு தோழி என்றோ. பாதுகையை தோழியாக குறிப்பிடுகிறார். 948 949 அழகாக பேசுகிறார். கட்டுப்படாதவர் கலக்கமில்லாதவர் அயோத்திய நகரை அனைத்து மகிழ்பவர் அடிமணி பாதுகை நிகழ்ந்த ஒலியுடன் அவர் அடிகளுடைய அனந்தநாதம். எனவே எம்பெருமானோடு இணைந்து அயோத்திக்கு சகல சேமத்தையும் கொடுத்தது திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா என்று எம்பெருமானை சொல்வதைப் போலவே ராமனை சொல்வதைப் போலவே பாதுகையும் சொல்லலாம் என்று சொல்கிறது. 950 ஒன்று யமனதால் உலகை நியமிக்கும் உத்தம கண்ணனின் ஞான ஒளிதனை காக்கும் திருவடி சாதுக்கள் இல்லம் சேர்க்கும் பாதுகை தொண்டே தொண்டு ஒன்றிய மனதால் உலகை நியமிக்கும் உத்தம கண்ணனின் ஞான ஒளிகளை காக்கும் திருவடி சாதுக்கள் இல்லம் சேர்க்கும் பாதுகை தொண்டே தொண்டு. சாதுக்கள் இல்லம் எம்பெருமானுடைய திருவடி அந்த திருவடி நிலைகள் அனைவரையும் சேர்க்கிறது. பிரத்யாத நாரல் பராசர புண்டரீக யாசாம்பரீஷ சுக சௌனகை என்று சொல்லி பரம பாகவதான் ஸ்மராமி என்று சொல்லுவார்களே அப்படி அத்தனை பேரையும் உத்தம கண்ணனின் ஞான ஒளிதனை காக்கும் திருவடி சாதுக்கள் இல்லம் சேர்க்கும் பாதுகை தொண்டே தொண்டு. இப்படியாக பாதுகாசகஸ்தத்திலே 30வது பகுதி இந்த சித்திர பத்ததி ஒளி ஓவிய படலம் நிறைவு செய்தியாக அது சொல்லையும் பொருளையும் கொண்டிருப்பதாக பார்த்தோம். தொடர்ந்து இயங்கும் படலமும் பேச்சு படலமும் பார்க்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளினாலே மங்களம் கோசலேந்திரமகனீயே சக்கரவர்த்தி கோபாய மங்களம் சிறந்திலும் ஞான சிங்கம் சீர் மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போதி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூஜார் நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து நமஸ்வா.